வணக்கம். நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து புறப்பொருள் இலக்கணம் பற்றியதாக அமைகிறது. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் உள்ள தமிழ் பாடப்பகுதியாக உள்ளது. இது வந்து வழக்கமாக நம்ம போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான பாடப்பகுதி தான். இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, புறப்பொருள் குறித்த அதனுடைய திணை வகைகளை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் மிக எளிமையான பாடம் கூட, உங்களுடைய தேர்வுக்கு மிக பயனுடையதாக இருக்கும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த பகுதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, உரையாடல் போல தான் இருக்குது. அகத்திணிகளை எப்படி ஆசிரியர் தமிழ் ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் அன்பிணைந்து என்னன்னு கேட்டாங்களோ, அதே போல் இங்கே கிள்ளிவளவன் மற்றும் சேரலாதன் என்ற ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க. இதில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை சொல்லப்படுகின்ற எம்ஏ டிகிரி படிக்கக்கூடிய கிள்ளிவளவன், அது அவன்கிட்ட வந்து 10ஆம் வகுப்பு மாணவனாகி சேரலாதன் என்ற இரண்டு பேர் வந்து உரையாடுவது போல, புறப்பொருள் குறித்த செய்திகளை பற்றி அவன் கேட்டு தெரிந்து கொள்வது போல அமைகிறது. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது இந்த புறத்தினை. புறம் பற்றிய நெறிகள்னா வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். புறம் பற்றிய செய்திகளை தொகுத்து கூறுவது புறத்தினை என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த புறத்தினை வந்து முதல்ல 12 வகை இருப்பதாக சொல்லப்படுகிறது இலக்கண அமைப்பில். இதனுடைய தொடக்க முதல் திணை பேர் வெற்றி. எனவே வெற்றி முதலாக 12 வகைகளை உடையது இந்த புறத்திணைகள். இதில் முதல் திணையாகிய இந்த வெற்றி திணைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் வந்து சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிறைகளை அப்படின்னா மாடுகளைன்னு அர்த்தம், ஆடு மாடுகள் இருக்குல்ல, அதை வந்து சொத்தாக வைத்திருக்காங்க. ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிறைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. இந்த ஆணிறைகளை கவர்ந்தவரை வெற்றி போய் சூடி கொண்டு செல்கின்றனர். எனவே ஆணிறை கவர்தல் வெற்றி திணை ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் காலத்தில் சிறு சிறு குரூப்பாக, குரூப்னு சொன்னால் புரியும், குழுக்களாக இருந்தாங்க மக்கள். அவங்களுடைய அந்த வாழும்போது அந்த ஆணிரைகள் சொல்லப்படும் மாடுகள் வந்து அவங்களுடைய தங்களுடைய சொத்தாக நிறைய மாடுகளை வைத்திருக்கணும். பெரிய பணக்காரனாக, பெரிய வலிமையுடையவனாக இருந்திருக்கலாம். எனவே அந்த ஆணிரைகள் என்று சொல்லப்படும் மாடுகளை அவர் ஒரு குரூப்புக்கு தெரியாமல் மற்றொரு குழுவினர் அதை எடுத்துக்கொண்டு போகிறது தான் கவர்தல்னு சொல்கிறது. கவர்தல் என்றால் திருடி கொண்டு செல்கிறார்கள். அந்த திருடி கொண்டு கவர்ந்து கொண்டு வருவதற்காக போகும்போது தலையில் அவர்கள் வெற்றி பூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான பூவினை அவர்கள் தலையில் வைத்துக் கொள்வதாக வருகிறது. இந்த இது வந்து சிவந்த நிறமுடையதாக இருக்கும்னு சொல்லப்படுகிறார்கள். இப்போ உள்ள நம்ம இட்லி பூன்னு சொல்கிறோம்ல, பெரிய பெரிய பூக்களாக பூக்குதுல, அந்த இட்லி பூன்னு சொல்கிறோம்ல, அதை தான் வெற்றி பூவாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆணிரை கவர்தல் வெற்றி திணை என்று வழங்கப்பட்டது. இது முதல் செய்தி. இப்போ வந்து நீங்கள் படிக்கும்போது திணையை வந்து முதல் 2 ஒரு பிரிவு, அடுத்த 2 ஒரு பிரிவு என்பதாக படிக்கணும். அப்போ வந்து சொத்தாக ஆணிரைகள் இருப்பதற்காக அவங்ககிட்டருந்து ஒரு குழுவினை மற்றொரு குழுவை எடுக்க போகிறத வெற்றி பூ சூடி போகிற ஒரு குரூப்பு, அடுத்தது வந்து அந்த கூட்டிகிட்டு போன ஆடு மாடுகளை திருப்பி போய் கூட்டிகிட்டு வர போவாங்க, அதுதான் கரந்தை என்று சொல்லப்படும். 2வது கரந்தை திணை, கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிர்களை மீட்க செல்தல். திருப்பி கூட்டிகிட்டு வர்றோம்ல, கூட்டிகிட்டு போனதை தெரியாமல் திருடு போன ஆடு மாடுகளை பழையோடி தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவது போய் மீட்டு வருதல், அதை மீட்க செல்வார்கள். அப்போது அவர்கள் கரந்தை போய் தலையில் சொல்லி சூடிக்கொள்வார்கள், அது கரந்தை திணை. 3வது 3-4 ஒரே பிரிவில் வரும். இப்போ வஞ்சி திணை என்பது அடுத்த பிரிவு. இப்போ வந்து ஆடு மாடுகளுக்கு அடுத்ததாக சொத்தாக இவர்கள் நாடை வச்சுப்பாங்க, தங்களுடைய மண் என்று சொல்லப்படுகின்ற நாடு, இது எல்லாம் எங்களுடைய நாடு, அது வந்து உன்னுடைய நாடு என்று பிரித்து கொள்வார்கள், எல்லையை பிரித்து கொள்வாங்க. அந்த எல்லை பிரிக்கிறது வந்து மண், எந்த அளவுக்கு மண் இருக்கோ அது புறா நம்மளுடைய நாடு. அப்போ மண்ணை வந்து நாடாக சொத்தாக வைத்து கொண்டிருந்தது ஒரு காலம் இருந்தது. அப்போது அந்த மண்ணை கவர்தல்னா, இந்த ஏரியா வந்து என்னுடைய ஏரியா, இப்போ மதுரை வரைக்கும் என்னுடைய ஏரியான்னா அந்த மதுரையை போய் போரிட்டு அதை எடுத்து வந்துடுறது. அப்போ நாங்கள் தான் மதுரைக்கு சொந்தக்காரவங்க என்பதாக போரிடுதல் தான் வஞ்சித்திணை என்பதாக இருக்கிறது. எனவே மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதுகின்ற ஒரு குரூப் என்ன செய்வாங்க, வஞ்சி பூவை சூடிக்கொண்டு போருக்கு செல்வார்கள். அப்போது ஆடு மாடுகளுக்காக ஆணிரைகளுக்காக போரிட்டது முதல் 2 வெற்றியும் கரந்தையும், வஞ்சியும் காஞ்சி என்பது அடுத்த திணை. எனவே வஞ்சி பூவை சூடிக்கொண்டு போகிறது, இது வந்து மண்ணுக்காக நாட்டுக்காக நடைபெற்றது. அடுத்தது காஞ்சி திணை. இந்த நாடுக்காக நடைபெற்ற அந்த போரில் அந்த காஞ்சி பூவை சூடிக்கொண்டு இவர்கள் எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணையாக இருக்கும். ஆக வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி. வஞ்சி காஞ்சி ஒரே குழுவில் அமையும். அடுத்தது 5வது நொச்சி திணை. இந்த மண்ணை காப்பதற்காக கோட்டைகள் கட்டப்பட்டன. ஆக இப்போ மதுரைக்குடைய எல்லை வந்து இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த எல்லைக்குள்ளே அடுத்த குரூப் வர்றான். எனவே என்ன செய்வான், தன்னுடைய நாட்டை சுற்றி அரண்கள் எழுப்பான். அரண்னா பாதுகாப்பாக சுவர்கள், பெரிய பெரிய சுவர்களை எழுப்புவார்கள், அல்லது கோட்டைகள் என்று சொல்லப்படும். அந்த கோட்டையை காப்பதற்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சி போய் சூடி உள்ளிருந்து போராடுவது நொச்சி திணை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோட்டைக்கு உள்ளுக்குள்ள உட்காந்துக்குவாங்க, இந்த மதுரை மக்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க, நம்ம வச்சுக்கிடுவோம்.
இப்போ இந்த கோட்டைக்கு அந்த பெரிய பெரிய சுவத்துக்கும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் யாரோட போரிடுவாங்க, முற்றுகையிட்டுருன்னா சுற்றி வளைச்சி வெளியில் குரூப் வெளியில் நிற்கிறாங்க பகையரசர்கள். முற்றுகையிட்டுறோம்னா அவங்கள சுற்றி கேப்சர் பண்ணிடுவாங்க, சுத்தீவிர வளைச்சு நின்றுக்கிறாங்க கோட்டையை சுற்றி எதிரி மன்னர்கள். அவங்களோட உள்ளுக்குள்ள திட்டி இவங்க அம்புகளை எய்தி எய்தி போரிட்டு செய்வாங்க. அப்படி செய்து சண்டை போடும்போது அவர்கள் நொச்சி திணை என்று சொல்லப்படுகின்ற நொச்சி பூவை சூடிக்கொண்டு அவர்கள் சண்டை போடுறாங்க. இது வந்து ஐந்தாவது பிரிவு. உழுங்கி திணை, இப்போ மாற்றரசின் கோட்டையை கைப்பற்ற உழுங்கி பூவை சூடி தன்னுடைய வீரர்கள் அதை சுற்றி வளைத்தல் உழுங்கி திணை. ஆக அந்த சுவரை சுற்றி வளைக்கிறான் பாருங்களேன், அந்த குரூப்புக்கு பேர் வந்து அந்த குழுவினருக்கு பேர் உழுங்கி திணை. உழுங்கி பூவை சூடிக்கொண்டு வந்து சண்டை போடுறவங்க பேர் உழுங்கி திணை சண்டை, சரியா? ஆக கோட்டைக்காக நடக்கின்ற சண்டை இது. ஆக மாடு மாடுகளாக மாறியது, பிறகு மண்ணுக்காக மாறியது ரெண்டு குரூப்பு, அடுத்தது கோட்டைக்காக சண்டை நடக்கிறது. வெற்றிகரண்டே வஞ்சி காஞ்சி உளிங்கி வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது தும்பை என்பது, இப்போ பகைவந்தர் இருவருமே சண்டை போடுவதற்காக எதை வச்சு சண்டை போடுறாங்க, யார் வந்து சிறந்த வலிமையுடையவர்கள் என்பதை காட்டுவதற்காக தம்முடைய வீரர்களை தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் போராடுவார்கள். இது தும்பை பூ தும்பை திணி என்று சொல்லப்படும். ஆக யாருடைய வலிமையை கருதி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. இது என்ன விஷயம்னா, இது வரைக்கும் வந்து ஒரு குரூப்புக்கு எதிரி குரூப் வந்து வேற வேற பூ வச்சாங்கல்ல, இந்த தும்பைக்கு மட்டும் ரெண்டு குரூப்புமே ரெண்டு விதமான அரசர்களுமே போர் செய்யும்போது தும்பை பூ மாலையை சூடிக்கொள்வார்கள். இந்த ஒரு பூ ரெண்டு எதிரிகளுக்கும் பொதுமையாக இருக்கிறது. போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்குகின்ற நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. ஆக முத முதல் ஆடு மாடுகளுக்கான சண்டை, பிறகு மண் சண்டையாக நாடுக்காக சண்டையாக மாறி, பிறகு மண் அரணுக்காக சண்டையாக மாறி, பிறகு யார் வந்து சிறந்த வலிமையுடையவர்கள் என்பதற்காக அது வளர்ச்சி பெறுகிறது இந்த போராட்டம். அடுத்தது வாகைத்திணை. இப்போ சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாங்கள, வலிமையுடைய சிறந்தவன் யாரோ அவன் ஜெயிப்பான். அந்த ஜெயித்த மன்னர்களை, வெற்றி பெற்ற மன்னன் என்று சொல்லுவோம், அவர்கள் என்ன செய்வாங்க, வாகை போய் தலையில் சூடி கொண்டு ஆடுவார்கள், மகிழ்ந்து ஆடுவார்கள். வாகை என்று சொன்னாவே வெற்றி என்பது பொருள். இதை அண்டலை பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கணும், வாகை என்பது வெற்றி என்று பொருள். இருந்தாலும் போரில் வந்து வெற்றி பெற்ற மன்னர்களுக்காக உள்ள திணை தான் வாகை திணை. அடுத்தது பாடான் திணை. இப்போ ஜெயித்த மன்னர்கள்னே வச்சுக்கோங்க, அந்த ஜெயித்த மன்னர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களுக்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளர் அப்படின்னு, ஆளுமை என்று சொன்னால் பெர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். வந்து ஒரு கதை வருது, சினிமா வருது, திரைப்படம் வருதுன்னா அதில் வந்து ஹீரோ என்று சொல்லப்படுகிற தலைவன் இருப்பான். அவனை ஏன் தலைவன் சொல்கிறோம் அப்படின்னா, அவனுடைய தோற்றத்தில் அழகாக இருப்பான், அவன் சண்டை போடுறது சிறப்பாக சண்டை போடுவான், நடனம் ஆடுறது சிறப்பாக இருப்பான், பாட்டு பாடுறது சிறப்பாக இருப்பான், நட்புக்கு பெரிய நல்ல இடம் கொடுப்பான். அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணங்களும் நல்ல ஆற்றலும் உடையவனை தான் நம்ம தலைவன் என்று சொல்கிறோம், அவனை தான் ஹீரோவாக சொல்கிறோம். அவன் வந்து ஆளுமை உடையவன் அர்த்தம், நல்ல பெர்சனாலிட்டியான ஆளை தான் அதில் போடுவாங்க, ஒரு சொங்கி சோப்பிலாங்கிலையும் போட மாட்டாங்க. ஆக இந்த ஆளுமையாளர் என்று சொல்லுவோம் பாடுதற்கு தகுதி உடையவன், அந்த வெற்றி பெற்ற மன்னன் வந்து எதெல்லாம் செஞ்சு அவன் வெற்றியில் பெற்றான் என்று அவனை பற்றி பாடுவதற்கு நிறைய தகுதி இருக்கும். அவனுடைய கல்வியை பற்றி பாடலாம், வீரத்தை பற்றி பாடலாம், செல்வம் புகழ் கருணை முறையவற்றை போற்றி பாடுகின்ற பகுதி பேர் பாடான் திணை. இது வரைக்கும் போரா பற்றி படித்தோம், இப்போ வாகையிலிருந்து வெற்றி பெற்ற மன்னன், வெற்றி பெற்ற மன்னனுக்காக பாடுவது பாடான் திணை. அதை பிரிக்கும் போது பாடு குட்டல் ஆண் குட்டல் திணைன்னு பிரிக்கணும். பாடப்படுகின்ற ஆண்மனுடைய ஒழுக்கங்கள் பற்றி சொல்வது, ஒழுக்கம்னா இங்கே பெருமையை பற்றி பாடுவது. ஆக போரை மட்டுமின்றி பிற மாண்புகளையும் பற்றி பாடினால் இந்த திணையாக இருக்கும். ஆக வெறும் சண்டை மட்டும் உங்க சொல்றது இல்லை, சண்டைக்கு அப்புறம் வெற்றி, வெற்றி வந்து எதனால் கிடைத்தது என்று அவருடைய பண்புகளையும் சேர்த்து பாடுவது பாடான் திணை. அடுத்தது பொதுவியல் திணை. ஆக வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகள் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் சேர்த்து கூறினா அது பொதுவியல் திணை. பொதுவியல்னா அதே தலைப்புக்கு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு திணைக்கு ஒரு பொருள் சொல்லிட்டே வந்தோம். இந்த பொதுவியல் திணைக்கு மட்டும் பொதுவாக வந்துச்சுன்னா அது பொதுவினை. அந்த பொதுன்னா என்னது, இந்த வெற்றி முதல் பாடான் வரைக்கும் உள்ள எல்லா திணைகளுக்குள்ள செய்திகளை சொன்னதுக்கு அப்புறமும் சில செய்திகள் விடுபட்டு போயிடுச்சுன்னா அந்த விடுபட்டு செய்திகளை எல்லாம் சேர்த்து ஒரு இதில் போட்டோம்னா அது பொதுவியல் திணை. ஆக பொதுவானவற்றை தொகுத்து கூறினால் அது பொதுவியல் திணை. அடுத்தது கைக்கிளை பெருந்திணை என்று இரண்டு சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த கைக்கிளை பெருந்திணை என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன், கைக்கிளை என்பது ஒருதலை காமம், ஒன் சைடு லவ் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு தலைவன் தலைவியில் ஒருவர் மட்டுமே மற்றொரு மேல் காதல் கொண்டால் அது ஒருதலை காமம் என்பது கைத்திலையாகவும் கைக்கிளையாக வரும். அடுத்தது பெருந்திணை என்பது வயது முதிர்ந்த பெண்ணோ வயது முதிர்ந்த ஆணோ வயது குதிர்ந்தவர்களை இவர்கள் காதல் கொள்வது காமம் கொள்வது என்று அர்த்தம். ஆக இது ரெண்டுமே காதலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்று சொல்ல அடுத்த நிலையாக உள்ள அடுத்த படிநிலையாக இருக்கக்கூடிய காமத்தை பற்றி பேசுகிறது இது ரெண்டும். ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த பாடப்பகுதியில் புறம் பற்றி படிச்சுட்ருக்கோம் இல்லையா, இப்போ படிச்சுட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே படித்த அகம் இருக்குல்ல, அன்பின் ஐந்திணைன்னு சொன்னோம்ல, அந்த ஐந்திணைக்கு அடுத்து அன்பின் எழுதிணைகள்னு ஒன்று உண்டு, அகத்திணைகள் ஏழுன்னு தான் பிரிப்பாங்க.
அந்த ஐந்தினை புரிஞ்சிமுள்ள மருதமெய்தல் பாலைக்கு அடுத்து கைக்கிளை பெருந்தினை சேர்த்து அகத்திணைகள் ஏழுன்னு அர்த்தம். இங்கே இவங்க புறத்தினியில கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது நம்ம வந்து புறத்தினியோடு சேர்க்க தேவையில்லை, இது ரெண்டுமே தனியாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம் என்றும் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் என்பதாக நீங்கள் வகைப்பாட்டில் வச்சுக்கணும். ஆக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, புறத்தினி என்பது போர் பற்றிய செய்திகளை கூறுவது. ஆக இது வந்து வெற்றி முதலாக பாடான் திணை வரைக்கும் பொதுவியல் வரைக்கும் உள்ள பகுதிகள் பூராவே புறத்திணைகள். இரண்டு ரெண்டு திணைகளை சேர்த்து ஒரு கூறுக்குள் அடக்கி வச்சு நீங்க படிக்கணும். ஒரு கூறு என்பது இங்கே வந்து ஆணிரைகளுக்காக நடந்தது, பிறகு மண்ணுக்காக நடந்தது, பிறகு கோட்டை அரணுக்காக நடைபெற்றது, பிறகு போரிட்டல் நடந்துச்சு, வலிமை பொருட்டு போரிட்டார்கள், போரிட்ட மன்னர்களை பற்றி பாடியதாக வெற்றியை சொன்னால் அது வாகை, அதனுடைய மன்னனை போற்றி பாடினால் பாடான் திணை. இது எல்லாவற்றை விட பொதுப்படையாக சொன்னால் அது பொதுவியல். அது போகவும் இரண்டு இருக்குது, அது இரண்டும் அன்பின் ஐந்திணைகள் போக மீதி உள்ள இரண்டு அகத்திணைகள், அது ஒன்று கைக்கிளை மற்றொன்று பெருந்திணை என்பதாக இந்த திணை பாகுபாட்டை நம்ம பார்த்து முடிக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.